இந்த பதிவில் மகாபாரதத்தில் வந்து தர்மர் வந்து கலியுகத்தில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னதை பார்க்கலாம் ஒரு சமயம் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் வந்து சந்தைக்கு போகிறாரு அழகான குதிரையை அவர் பார்க்குறாரு உடனே குதிரையோட உரிமையாளரை பார்த்து குதிரை என்ன அப்படின்னு கேட்டார் குதிரையோட உரிமையாளரோ ஐயா இந்த குதிரை வந்து விற்பனைக்கு அல்ல நான் கேட்கும் கேள்விகளுக்கு வந்து சரியா பதில் சொன்னீங்கன்னா இந்த குதிரையை வந்து இலவசமாக கொடுப்பேன் அப்படின்னாரு சகாதேவனும் உடனே சரி என்னன்னு கேளுங்க அப்படின்னாரு குதிரையோட உரிமையாளரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு ஐயா நல்லா கவனிங்க பிறகு பதில் சொல்லுங்க ஒரு பெரிய கிணறு அந்த கிணறு ஃபுல்லா நிறைய தண்ணி இருக்கு அதுல ஏழு சிறிய கிணறுகளை நிரப்பலாம் அந்த தண்ணியை வச்சு ஏழு கிணறு நிரப்பலாம் ஆனா அந்த ஏழு கிணறுல இருக்கிற தண்ணியை மறுபடியும் அந்த பெரிய கிணற்றுல ஊற்றுனோம்னா நிரம்பாது அந்த பெரிய கிணறு ஏன் அப்படின்னு கேட்டாரு நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு சகாதேவனால் பதில் சொல்ல முடியல அதனால அங்கேயே அப்படியே சந்தையிலையே அப்படியே உட்காந்துடுறாரு சிறிது நேரம் கழித்து சகாதேவனை தேடிக்கொண்டு நகுலன் வர்றாரு சந்தைக்கு அவனும் குதிரையை பார்த்துட்டு அந்த அழகில் மயங்கி போய் விலை கேட்குறாரு குதிரையோட உரிமையாளர் வந்து நகுலன்ட்டையும் ஒரு கேள்வி கேட்டார் ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லிவிட்டு இந்த குதிரையை இலவசமாக பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் அப்படின்னாரு கேள்வி என்ன கேளுங்க அப்படின்னாரு உடனே அவர் வந்து குதிரையோட உரிமையாளர் வந்து கேட்குறாரு துணித்தைக்கு மூசி இருக்குது அந்த ஓட்ட வழியாக ஒரு யானை புகுந்துருது அடுத்த பக்கம் போயிடுச்சு ஆனா யானையோட வால் மட்டும் அந்த ஓட்டையில போக முடியல ஏன் அப்படின்னு கேட்டாரு நகுலனும் யோசிச்சு பார்க்கறாரு பதில் சொல்ல முடியல அதனால அவரும் அப்படியே சந்தையிலேயே உட்கார்ந்துறாரு அதற்கு பிறகு சில நிமிடங்கள்ல வந்து அர்ஜுனன் வந்து அங்க அவங்க ரெண்டு பேத்தையும் தேடிக்கிட்டு வர்றாரு அவனும் குதிரையை பார்த்துட்டு அந்த அழகில் மயங்கி போய் அப்படியே உட்காந்துடுறாரு குதிரையோட உரிமையாளர் அர்ஜுனன்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு வயல்காட்டில் வந்து நன்றாக விளைந்திருக்கிறது அதற்கு வேலியெல்லாம் போட்டு பாதுகாப்பாக வச்சிருக்காங்க ஆனால் அறுவடை காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த வயக்காட்டுல எதுவுமே இல்லை வேலியெல்லாம் அப்படியே இருக்குது ஆனால் வந்து விளைந்த தானியங்கள் எல்லாம் யாரோ எடுத்துட்டு போயிடுறாங்க எப்படி அப்படின்னு கேட்டாரு அர்ஜுனனுக்கும் இதற்கு பதில் சொல்ல முடியல அப்படியே என்னன்னு யோசிச்சுக்கிட்டு அவரும் அங்கேயே உட்கார்ந்துறாரு சகோதரர்கள் மூவரும் அப்படியே உட்கார்ந்துருக்க அரண்மனையில் அவர்களை காணாமல் தர்மர் வந்து திகைத்து போய் இருக்கிறாரு பீமனை கூப்பிட்டு தம்பி நம் தம்பிகள் மூவரையும் நீண்ட நேரமாக காணலை நீ போய் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி பிடித்து அழைத்து வா அப்படின்னாரு பீமனும் போய் தேடி பிடித்து அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மூவரையும் கூட்டிகிட்டு வர்றாரு பாஞ்சாலியோட அரியணையில் இருக்கிற தர்மர் வந்து அவர்களை பார்த்ததும் அர்ஜுனா நீண்ட நேரமாக நீயும் நம் தம்பிகளும் இங்கே இல்லையே எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டாரு அதற்கு பதில் வந்து அர்ஜுனன் வந்து நடந்ததையெல்லாம் அந்த குதிரை குதிரையுரிமையாளர் கேட்ட கேள்வி இதெல்லாம் சொன்னாங்க உடனே அதை கேட்டதும் தர்மர் வந்து அப்படியே பயந்து போய் நடுங்கிற மாதிரி பார்க்குறாரு அவங்கள அதை பார்த்ததும் தம்பிகள் எல்லோரும் திகைத்தார்கள் அண்ணா ஏன் இப்படி நடுங்குறீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க தர்மர் வந்து அதற்கு பதில் சொல்ல தொடங்குறாரு தம்பிகளே எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விபரீதங்களை தான் அந்த மூன்று கேள்விகளும் சொல்கின்றன அதை தான் நான் நடுங்கினேன் ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு உங்களிடம் கேள்வி கேட்டவன் கலிபுருஷன் அவன் கேட்ட முதல் கேள்வி ஒரு பெரிய கிணறு அந்த கிணறு முழுவதும் தண்ணி அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து சிறிய கிணற்று ஏழு கிணறுல ஊற்றுனோம்னா நிரம்பும் ஆனால் ஏழு சிறிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து மறுபடியும் அந்த பெரிய கிணற்றில் ஊற்றுனோம்னா நிரம்பாது இதற்கு என்ன அர்த்தம் என்ன பதில் அப்படின்னு தானே கேட்டாங்க இதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கிணறு என்பது பெற்றோர்கள் ஏழு சிறிய கிணறு என்பது அவர்கள் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் எவ்வளவு பேர்களாக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவார்கள் ஆனால் பிள்ளைகள் எத்தனை இருந்தாலும் பெற்றவர்களை காப்பாற்ற மாட்டார்கள் அதுதான் இதற்கு அர்த்தம் அடுத்த இரண்டாவது கேள்வி வந்து ஒரு சிறிய ஊசியோட ஓட்டை வழியாக யானையோட உடல் உள்ளே போயிடுது ஆனால் அதோட வால் உள்ளே போகலை அதற்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமே வரக்கூடிய எதிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா தீய செயல்களான கொலை கழவு இது போன்ற அதர்மங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஏராளமான அளவில் நடைபெறும் ஆனால் ஒரு நல்ல செயல் நடைபெற ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற நிலை வரும் இதுதான் சின்ன ஊசியோட ஓட்ட வழியாக யானையோட பெரிய உடல் உள்ளே போயிடுது ஆனால் சின்ன வால் வந்து உள்ளே போகலை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அடுத்தது மூன்றாவது கேள்வி அதாவது வேலி எல்லாம் அப்படியே இருக்கும் உள்ளே இருக்கிற பயிர்கள் மட்டும் அழிந்து போயிருக்கும் அது எப்படி அப்படின்னு கேட்கப்பட்டது இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிர்கள் அப்படிங்கிறது மக்களை குறிக்கும் பாதுகாக்கும் வேலிங்கிறது அதிகாரிகளை குறிக்கும் மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தலைவர்களும் அவர்கள் வந்து மக்களை அழித்து விடுவார்கள் மக்கள் தான் வறுமையில வாடுவார்களே தவிர அதிகாரிகள் வந்து செழிப்பாக தான் இருப்பாங்க அதான் வேலையெல்லாம் அப்படியே இருக்குது உள்ளே இருக்க பயிர்கள்லாம் அழிந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் இதை தான் வேலியே அப்படி இருக்க பயிர்கள் எப்படி அழிந்தன அப்படிங்கிற கேள்வி குறிப்பிடுகிறது கலியுகத்தில் உலகம் இப்படி தான் இருக்கும்னு மகாபாரதத்தில் வந்து தர்மர் வந்து இதை வந்து எடுத்துரைத்தார் இதைப்பற்றி உங்களோட கருத்தென்ன கமெண்ட்டில் குறிப்பிடுங்க மீண்டும் வேறு காணொளியில் வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்